மேல் குழந்தைகள் வேணையும் சொல்ல முடியாது. எனக்கு அந்த தலைக்கன்பு ஒரு உறுத்தலாக இருந்துச்சு. குழந்தைகள் வேணை இந்த அப்படி வாழ்க்கையார ஒன்று வீட்டுக்கு வெளியில் போடுறது உடன்பாடு இல்லை. அவர் வாழ்ந்தார். அவருடைய வறுமையை பற்றி, அவருடைய வாழ்க்கையினுடைய ரொம்ப கஷ்டப்பட்ட அவருடைய வாழ்க்கையை, அதனால பல துன்பப்பட்டார். பாறையார் வரலாறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பெரும்பாலும் அது பழைய வரலாறு தான். அவரை போய் இப்படி நினைச்சு நினைச்சு கூட பார்க்க முடியாது. வரையும் சொன்னாலே என்ன கண்ணில் கண்ணீர் வரும். அப்படிப்பட்ட மகத்தான கவிஞர், மகத்தான மனிதன், அதான் முக்கியம். அவர் காலத்தில் இந்த இந்த புத்தக ஆசிரியர் பற்றி சொல்லணுச்சுன்னா ரெண்டு நாவல் இருக்கார். ஒன்று காகிதம் மலர், இன்னொன்று என் பே ராமசேஷன். இந்த ரெண்டு நாவல் இருக்கார். டெல்லியில் தான் அவருடைய பணி. அதாவது ரொம்ப குறைவாக தான் பேசுவார், அதிகமாக பேச மாட்டார். இந்திராபார சாரதி அவருக்கு ஒரு முன்னணி கொடுத்துருக்காரு. இந்திராபாரதி ரொம்ப நல்லா குறிப்பு சுருக்கமான முன்னு தான் அவர் சொன்னதில் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதை படிச்சிடுறேன், அப்புறமேட்டு பேசுகிறேன். பாரதியை பற்றி விமர்சன பூர்வமான ஒரு விஞ்ஞான அணுமுறையோடு இதுவரை வரலாற்று நூல் எதுவும் எழுதப்படவே இல்லை. எனக்கு தெரியல, அது எதுக்காக சொல்கிறான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவொன்னு சொல்லுங்கள். விஞ்ஞான அணுமுறையோடு சொல்கிறேன், அது என்ன விஞ்ஞான அணுமுறையோடு எதுக்காக சொல்கிறேன்னு தெரியல என்று சொல்ல வேண்டும். பாரதி பல வண்ணங்கள் நிறைந்த மாமனிதர், ரொம்ப அழகு. எழுத்தை ஆளும் எவரும் அவர் வடிவனை முடிய காணவில்லை. ரொம்ப நல்லவர்கள். வடிவனை முடிய என்னும்போது பாரதியாரின் குறைகளையும் நிறைகளையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். அவரை பற்றி எழுதியிருக்கிறவர்கள் அவரவர்களுக்கு பிடித்த பாரதியை பற்றி தான் எழுதியிருக்கிறார்கள். இது ஒன்று. பாரதி அப்படி ஒன்றும் வளர்ந்த செய்யாது. அவருடைய பிரம்மாண்டங்கிறது மிகப்பெரியது. இன்னும் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டே இருக்கிறாங்க. ஒரு 35-39 வயசுக்குள்ள இதெல்லாம் பண்ணால் மிகப்பெரிய ஒரு சாமான். அவர் என்ன வாழ்ந்திருக்க பண்ணணும், வாழ்ந்திருக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது எப்போ பார்த்தாலும் உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கை சொல்லுவாங்க. அதாவது இந்த ரொம்ப சிந்திக்கிறவங்க, எப்போ பார்த்தாலும் தூசி போய் இயங்குறவங்க, இவங்களுக்கு என்ன ஒரு முறை ஆயிடலாம். பாரதி 31 போயிட்டாரு, புதிய பெற்றன் 49 அந்த குரம் போயிட்டு. இன்னும் பல பேர் குறையை ஆயிரத்தில் போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வாழ்க்கைங்கிறது குடும்ப வாழ்க்கையாகட்டும், வெளியில் சமூக வாழ்க்கையாகட்டும், எல்லாமே ஒரு வகையான துன்பது கடையில் வாழ வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையில் ரொம்ப நாள் வாழ முடியாது. காவூர் மாதிரில வாழ முடியாது. மற்றபடி நிறைய கவிஞர் ரொம்ப சோகமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க மாதிரி வாழ முடியாது. இப்போ பார்த்தாலும் உணர்ச்சியோடையே இருக்கிறாங்க, எத்தனை நாளைக்கு வாழ முடியும், நரம்பெல்லாம் போயிடும். அப்படி ஒரு சுகமான வாழ்க்கையை முடிச்சுட்டான். அப்புறம் இன்னொரு பிரச்சனை, இந்த நான் பாரதியை பற்றி முதல் முதல் படித்தது வந்து பாரதி தமிழ் தூவரனுடைய தூவரன் தொகுப்பு. அந்த தமிழ் அந்த தலைப்பு எனக்கு பிடிச்சது. நான் படிச்சிருக்கேன், பள்ளியில் படிச்சிருக்க காலத்தில் படித்தேன். பாரதி தமிழ் தான் முதல் தொகுப்புன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி படிச்சது தெரியல. அதுக்கப்புறம் ராம பத்மனுடைய சித்திர பாரதம், ரொம்ப அழகான ஒரு தொகுப்பு. சித்தர்களுடைய ஒவ்வொரு படமும் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போல்லாம் பிளாக் அண்ட் விட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பாரதி சன்னமாக பாரதி உட்கார வச்சு பாரதி நின்றுருப்பார். அப்போல்லாம் நம்ம பொறுப்பாளையாக உட்கார முடியுமா, கணவன் வச்சு அவர் உட்கார வச்சு அவர் நின்றுருப்பார். அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது தன் கடியை கையில் வச்சு உட்காந்துருக்கிறது. அப்படி ரொம்ப அழகான படம் போட்டோம். இது மன்னர்களுக்கு அப்படி இல்லை, கதிராஜர்களுக்கும் சங்கம் போட்டு கேளப்பட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் பெரியப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் படி என்ன அப்படியே புரிதல்கள் கிடைக்கல. அவர் எப்பவுமே புரிதல் இருந்தார். அவர் வாழ்க்கை அடிப்படையில் வரிசைப்படுத்த அழைப்பு கொடுக்குறாங்க.
அப்புறம் இந்த 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 புத்தகத்தில் பாரதி பற்றி நிறைய பேசியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இவர் என்ன சொல்ல வர்றாருங்கிற ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். பாரதி அன்னைக்கு வந்து பாரதி மகாகவியான்னு சொல்லி போட்டு பெரிய பிரச்சனை வந்துச்சு. கிரேட் பாயிண்ட்ஸ் இங்கிலீஷ் போட்டு அந்த சூழலில் வந்து இதை எது ஆரம்பித்து வச்சவர் கல்கி. அப்போ வந்து பல பேர் வந்து அதை ஒத்துட்டு எழுதுனாங்க, அதை மறுத்து எழுதுனாங்க. இப்போ பாரதியாஸ் ஒரு கவிதை இருக்கார், நீ இப்போ கேள்வி படிச்சு பாருங்க. பாரதி எப்படி மகாகவின்னு சொல்லி போட்டு யாரும் சொன்னாலும் சொல்லி போட்டு ரொம்ப கோபமாக ஒரு கவிதை இருப்பார், நீண்ட கவிதை ரொம்ப அழகாக அந்த ரெண்டாவது பாரதியாஸ் ரெண்டாவது அதை படிச்சிங்கன்னா அப்படி ஒரு வேகம் ரொம்ப அழகாக தமிழ் தமிழாக பாரதி பெயர் பெற்றதும் பாரதியார் தமிழக தமிழ் பெரும் பெற்றதும் சொல்லி ரொம்ப அழகான கவிதை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்போ கல்க ஆரம்பிச்சார். அந்த சமயத்தில் சொல்லிச்சால் பாரதி இருந்துச்சுன்னா அந்த இந்த கவிதைகளுக்கு ஒரு தேசிய கவிதை கவிதைகள் இருந்தேன் விடுதலை பாடல்கள் அதெல்லாம் நிற்காது, ரொம்ப நாள் நிற்காது. கவித்துவங்கிறத வந்து அதை வேலை உண்மை இல்லை இவங்கெல்லாம் பேசினான் அந்த புத்தகங்கள் வரும். பட் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்பையெல்லாம் சொல்ல முடியாது அந்த தேசிய கவி கவிதைகள்லாம் கவிதை ஆக முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லை. அப்புறம் இன்னொன்று வந்து பாரதியை வந்து ஒரு கவிஞனாக பார்க்குறதா, ஒரு சுதந்திர போராட்ட வீரனாக பார்க்குறதா, இல்லைன்னு ஒரு வேதாந்தியாக பார்க்குறதா, இங்கே மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ ராஜாஜி தான் சொல்கிறார், அவர் வந்து சுதந்திர போராட்டமாக போடுறத ஆரம்பித்து ஒரு கவிஞராக மறந்து அப்புறமேட்டு ஒரு வேதாந்தியாக உடனே கொடுத்து நாராஜன் சொல்கிறார். அப்போ வாரா கோவப்பட்டு வாரதி வந்து வேற சிமிழுக்குள்ள நடக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுவார். அந்த எழுதுறார் நிறைய எழுதுறார் காலத்தில் வேதாந்தியா இல்லை சுதந்திர போராட்ட வீரரா இல்லை கவிஞரா சொல்லி போட்டு அது ஆரம்பிச்சிருக்க வேண்டும். அவர் கோபத்தில் பாரதி வாராச ஒரு கோபத்தில் தான் எழுதுறார் வேதாந்த சிமிழுக்குள்ள அடக்க முடியாது அடக்காதீங்கன்னு சொல்லி போட்டு ராஜா சொல்கிறார் வேதாந்தம் கிட்ட வெறும் சிம்பிள் வேதாந்தமன் சிம்பிள் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய தத்துவம் இல்லை. வேதாந்தம் கட்டும் நினச்சுனா தெய்வம் நீ ஏற்படாதுன்னு சொல்லி போட்டு மனுஷனை தெய்வத்தை ஒன்றா பார்க்குற சமாச்சாரம் அது நிறைய பேசணும் தத்துவங்கிற சமாச்சாரம். அப்படி பார்க்கும்போது சொன்னால் கடைசியில் வந்து ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே பார பேசி அதுக்கப்புறம் ஆமாம் வேதாந்தியாகிறவங்க கவிஞனாக இருக்கலாம் சுதந்திர போராட்ட வேணாமல் இருக்கலாம் ஒன்று ஒன்று தானே இதெல்லாம் வச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு கடைசியில் வந்து முடிக்கிறார். எனக்கு என்ன எடுத்துச்சுன்னா அன்னைக்கு இருந்த சூழலில் எல்லாருமே எடுத்துச்சுன்னா அந்த வேதத்தை மையமாக வச்சு தான் மதத்தை மையமாக வச்சு தான் சுதந்திர போராட்டம் நடத்துறாங்க. திலகர் வந்து எல்லாருமே திலகர் வந்து அந்த அன்னைக்கு அந்த காலத்தில் வந்து இந்த இந்த ஊர்வலம் நடத்தினார் விநாயகர் ஊர்வலம் அது மிகப்பெரிய மோசப்புள்ளாச்சு. காரணம் வச்சுட்டோம்னா நீங்கள் இங்கே வந்து முஸ்லீம்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வச்சுன்னா விநாயகர் ஊர்வலம் நடத்துறீங்க. இன்னும் கூட மகாராஷ்டிரில் எப்போ பார்த்தா அடிக்கடி சண்டை வரும் இந்துக்கள் முஸ்லீம்கள் அடிக்கடி அதான் அங்கே தான் அது அதிகமாக வரும். அதை ஆரம்பித்து வச்சவர் திலகர் தான். அப்போ வந்து விமர்சனம் பண்ணும் போது இது பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. நான் அப்படி நான் அப்படி பார்க்கலை, இது வந்து வெள்ளையர்களை வந்து நான் வந்து வெளியேற்றணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன் சொல்லி போட்டு அவர் எழுதுறது. அப்போ இன்னொன்று சொல்லிச்சுன்னா அந்த சனாதன ஒரு சமாச்சாரம் சனாதனம்னு சொல்லிடலாம் பார்த்தேன் படிச்சிருக்கீங்களா சனாதனம் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ தான் நிறைய பேசுகிறாங்க சனாதனம் அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க திலகர் ஆரம்பிச்சிருக்கிறார் இது என்னன்னா இந்த சனாதன தர்மம் சொல்லி போட்டு பேசுகிற சமாச்சாரம்லாம் அவங்க என்ன வேதங்கள் எடுத்துக்கிறாங்க விவேகம் வந்து எதிர்ப்பு எடுத்துக்கிறாங்க
அந்த சமாச்சாரம் வந்து அரவிந்தர் சொல்றாரு பேசுறாரு பாவி செய்ய பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாரதி பேசுறாரு. ஆனா அவங்க பேசுற சனானந்தத்துக்கும் இவர் பேசுற சனானந்தத்துக்கும் வேறுபடும் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. சனானந்தத்துனா பழமையானது மாறாது மாற்றமே இருக்காது. சனாதனங்கள் பழமையானது மாறாது. பெரியவர் காஞ்சி பெரியவர் மகா பெரியவரோடு சொன்னார், இந்த இங்கிலீஷ்காரன் வந்து நம்மளை வந்து இந்தியன்னு சொன்னாலும் நாம் தப்பிச்சிருமோ சொல்லுவார். இந்தியன்னு சொன்னால் தப்பிச்சிட்டோம், சனாதனம் இருந்துச்சுன்னா நம்மளை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னார். அப்போ என்ன சொல்லுச்சுன்னா சனாதனங்கிறது என்ன பேசுதுங்கிற சமாச்சாரம் சொன்னால் இதில் வேறு வித்தியாசம் சொல்கிறாங்க. மனிதர்களை பிரிந்து பார்க்குற சமாச்சாரம் மாற மாட்டாங்க. உலகத்தில் மாறது மாற்றம்ங்கிறது தான் மாறாத உண்மைங்கிறது. இப்போ மாற்றத்தையும் அவங்க மறுக்கிறாங்க. சனாதனம் எங்களுக்குன்னு ஒரு தலைமை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்ணாசிரமம் இந்த சமாச்சாரத்தில் போயிடுறது, அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனாதன தர்மத்துக்குள்ள சனம் வச்சுட்டு சனாதனம் மதம்ங்கிற கடவுள்ங்கிற சமாச்சாரம் வச்சுட்டு அதை அடிப்படையாக வச்சுட்டு மக்களை வந்து சுதந்திரம் தயார்படுத்துறதுங்கிற சமாச்சாரத்தை அன்னைக்கு எல்லாருமே செஞ்சாங்க. அரவிந்தர் செஞ்சார், வாயசூர் பண்ணார், அப்புறம் மறுபடியும் திலகர் பண்ணார். அன்னைக்கு இருந்த இன்னொரு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா அந்த அரசியல் தலைமை பார்த்தவங்க இருக்கிறது எல்லாமே சுதந்திர போராட்ட அரசியல் தலைமைங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு மேற்கட்டு வர்க்க மனுஷங்களாக இருந்தாங்க. திலகரோ அல்ல அரவிந்தரோ அல்லது விவேகானந்தரோ இவங்கெல்லாம் அந்த அப்படித்தான் வழி நடத்தினாங்க. இப்போ எந்த தெற்கேல நடந்துச்சு, தெற்கே வந்து ரொம்ப பின்னாடி அந்த தெற்கு நடந்த போராட்டங்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சு வந்து வேலுநாசியாரோ அல்லது மற்றபடி மருத்துவர்களோ அல்லது வீரமணி கட்டமணி பண்ணி இந்த மாதிரி பாவசி பாவ உவேசா அல்லது அந்த அது அதிகம் எடுத்துக்கிறது இல்லை அவங்க தலைமைங்கிற சமாச்சாரம். அது என்னச்சுன்னா சனாதனங்கிற சமாச்சாரம் வர்ணாசிரம சமாச்சாரம் காந்தி வரைக்கும் வருது. அது என்ன ஒரு மோசமான பார்வையான அவங்க சனாதனத்தை காப்பாற்றுறதுங்கிறது. இதில் ஒன்று சொல்கிற அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாலும் இந்த மதம் சம்மந்தமாக பேசினால்தான் மக்களை கையாளப்பட முடியும். அதனால் நாங்கள் வந்து செய்ய வேண்டியது வந்துடுச்சுன்னு சொல்லி போட்டு சொல்கிறேன். இதெல்லாம் பேசிட்டு பார்வையிட்டு வரலாம். இதே சமயத்தில் இருந்துச்சுன்னா சனாதனத்தை மறுக்கிற அந்த தலைவர் வந்துருக்காங்க. இப்போ டிஎஸ் ராஜன் சொல்லி போட்டு அவர் வந்து இங்கிலாந்துக்கு படித்தவர், மார்க்கிற அந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் ஏற்றுக்கிறது அவர். கடல் கடந்து போயிட்டு வந்துச்சுன்னா இவங்களை வந்து சாதி தள்ளி வச்சுருவாங்க. சாதின்னு அப்படி சில காரியங்கள் நடந்தது. கடல்கடந்து போயிட்டு வந்தால் சாதி பரிசுன்னு சொல்கிறவங்க சாதி தள்ளி வைக்கிறது சமாச்சாரம்னு அன்றைக்கி நடந்தது. இது பரவிய அந்த சாதியில் பிறந்தவங்களுக்கே நடந்திருக்கு. பெரிய ஆட்கள் கூட நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து திலகர் வந்து வெளிநாட்டுலாம் போய் ஏதோ ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவரை அங்கே இருக்கிற அந்த உயர்சாதி பார்ப்பனர்கள் வந்து அவரை வந்து சாதி விழுந்து வெளியேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் மடி இருந்துச்சுன்னா அவளைப்படி தலைவர் நம்பர் ஒன் தலைவர் காங்கிரஸில் அவருக்கே தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடி சில சடங்குகள்லாம் பண்ணி அவரை வந்து சாதியை சேர்த்துக்கிறாங்க. அதே மாதிரி பல பேர் போகப்படுறாங்க. இந்த மாதிரி கடைகளுக்கு போனாலே அவங்க சாதிகள் வரக்கூடாதுங்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சமயத்தில்னா பாரதியிலிருந்து சனாதனத்தை பற்றி வித்தியாசமாக பேசுகிறார். அவர் வந்து என்ன சொல்லிச்சேன்னா நீங்கள் அவருக்கு மாற்றம்ங்கிறத விரும்புகிறார். நீ என்ன எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஒரு வேதங்களை பேசுறது அதுக்கு வேதங்களை உபதேசிக்கிறது எல்லாமே ஒரு கவலை குச்சல் மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அல்ல, வேதங்கள் அப்படி எல்லாம் சொல்கிறது இல்லை. இங்கே இருக்கிற எல்லா மனுஷங்களும் மனுஷங்களாக பார்க்குது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வேதங்களை வந்து வச்சுட்டு மனிதர்களை பிரிக்கிறது அவங்க வந்து தண்டிக்கிறது இந்த சமாச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உடன்பாடான சமாச்சாரம் அல்ல. இது வந்து இந்து மதத்தை வந்து அழிக்கிற சமாச்சாரம்னு சொல்லி போட்டு பாரதி பேசுகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் பாரதி இவங்களை எல்லாம் விட்டு மிகப்பெரிய ஒரு மனிதனை வந்து உயர்ந்திருக்கிறார்.
சனாதன பத்தி சொல்ற படிச்சேன் ஒரு அஞ்சு இது சொல்றேன். இது வந்து இவர் சொல்றாரு, இந்திய சமூகத்தில் எழுச்சி பெற்ற இயக்கங்கள் யாரும் பெரும்பாலும் புதியொரு ஆன்மீக சிந்தனையை முன்வைப்பனாகவோ அது சமயம் சார்ந்த புதிய நடவடிக்கையாகவோ தான் தோன்றின. இது வந்து அப்படித்தான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம்ங்கிறது என்னன்னு சொல்லி போட்டார் அரவிந்த் சொல்றாரு, அதை படிச்சார். இந்திய ஆன்மீகம் என்பது தனித்த ஒரு மனப்போக்கு ஆதியும் அந்தவமற்ற தன்மை பற்றிய உணர்வு இயல்பாகவே பெற்றது. ஆதியும் அந்தவமற்ற உணர்வு இயல்பாகவே பெற்றது என சரிய புரியல. பௌதிய உலகு நியதிகள் நியதிகளுக்கு அப்பாற்பட்ட சூட்சம் உலகம் இரண்டையும் அளாவிய பார்வையது. இது நமக்கெல்லாம் புரியுமா தெரியல. பௌதிய உலகு நியதிகள் இந்தியர்களின் இத்தியாக நியதிகளுக்கு அப்பாற்பட்ட சூட்சம் உலகம் இரண்டையும் அளாவிய பார்வை. மனித மனத்தின் மேல்நிலைகள், எனவே அவன் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் சாத்தியக்கூறுகள், அதாவது மனிதனுக்கு அப்பாற்பட்ட தெய்வங்கள், சாதாரண மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நிலைகள், இன்றைய மனதிற்கு அப்பாற்பட்ட பக்குவமான சூட்சமான பிரங்கிய நிலைகள், இவை பற்றி உணர்வு புரியுதுங்களா? எனக்கு தெரியுது இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. அது என்னென்னு தெரியுது, அந்த நிலைக்கு நான் போக முடியாதுன்னு நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அறிவுத்திறன் மற்றும் திட சந்தர்ப்பத்தின் மூலம் யார் வேண்டுமானாலும் தம் மனவழி பயணத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தி மேல்மேலும் உயர்ந்த மட்டங்களுக்கு எழுதி பிரம்மத்துடன் அல்லது தெய்வத்துடன் குன்றி போகிற நிலையில் இதெல்லாம் நிச்சயம் கடைசியா. அபரிதமான ஆற்றல் மற்றும் அறிவுத்திறனின் துணை கொண்டு இந்திய ஆன்மீகம் இந்நாட்டின் ஆதார இயல்பு 3000 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு கலைத்துறைகளிலும் அறிவுத்துறைகளிலும் விஞ்ஞான வணிக அரசியல் நிர்வாக துறைகளிலும் தனித்தன்மையுள்ள சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறது. அசோக காலத்திலிருந்து மகமதிய காலம் வரை அச்சுக்கலை மற்றும் இதர நவீன சாதனங்கள் வசதிகளின் வரவுக்கு முன்பே இந்தியா அறிவுத்துறை மற்றும் மனித வாழ் சார்ந்த பல்வேறு துறைகளில் நிகழ்த்தியுள்ள சாதனைகள் உலக வரலாற்றிலேயே இணையற்று விளங்குவன. இது அரவிந்தர் சொல்றது. இன்னைக்கு என்ன பண்ணுறது தெரியல. சரி, விளங்கியிருக்கு, இன்னும் உண்மைதான். இன்னைக்கு இந்தியா என்னவாக்கு, நாம் எதை பற்றி பேசினாலும் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிற வைப்பில் தான் அதை பார்க்கணும். அன்னைக்கு அப்படி இருந்துச்சுங்கிறது பரவாயில்ல. தமிழ் இலக்கியங்களே பேசுவாங்க, பாரதியாசன் கவிதைகள்லாம் படிச்சுங்கிடுச்சுன்னா அந்த சங்க இலக்கியங்களோட பெருமிதம், மூன்று மன்னர்கள் ஆண்ட வரலாறு, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பேசலாம். அதுக்கு காரணம் இருக்கு என்ன சொல்லிச்சாலும், இன்னைக்கு இருக்கிற மனுஷன் வந்து எப்படி அவனை ஒரு புதிய மனுஷனாக உருவாக்குறது, இல்லைன்னா இவனை எப்படி வந்து ஒரு பெருமான உறவோடு இருக்க வைக்கிறது, இது தேவைதான். நீ பழைய சங்கரிக்கணும் ஆகட்டும், மற்றபடி வேதங்களாகட்டும் பேசுகிற சரி, அது இன்னைக்கு பேசுறது மூலியமா என்ன பயன் விளைவிக்க கொண்டிருக்கிறதுங்கிறத பேசணும். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், இன்னைக்கு இன்னைக்கு நாளும் பேப்பரை பார்த்து வச்சுன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு நடக்கிற இந்த சமாச்சாரங்கள்லாம் இங்கே அதிகமாக அரசியல் பேசுறது இல்லை. என்ன பள்ளிகள்னால சொல்கிறேன், இன்னைக்கு என்ன ஆகிட்டுருக்கு, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழ்நிலை நடந்துட்டு அந்த எல்லைக்கு போயிடக்கூடாது. அப்படி போகிறதுக்கான சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை பற்றி யோசிக்கணும். யார் யோசிப்பான், இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் யோசிக்கணும். நாம் போய் அவங்கெல்லாம் யோசிக்கிறது மூலியமாக தான் இதை வந்து முன்னெடுத்து போக முடியும். அது ஏதாச்சும் ஒரு அரசியல் காரணத்தாகவோ மற்ற தனிப்பட்ட காரணத்தாகவோ பண்ணோம்னா அது என்ன மக்களை எங்கே போய் நிறுத்தன்னு சொல்லிச்சுன்னா ஒரு குழப்பான சூழ்நிலை கொண்டு நிறுத்தும். அது வந்து எந்த ஒரு அரசியல் தரணும் பெரிய அறிவர்கள் சொல்லுவாங்களோ அவங்க செஞ்சாங்கன்னா அது வார சொன்ன மாதிரி படித்தான் வாமண்ணா போவான் ஐயோவில் போங்கிற மாதிரி தான் அப்படித்தான் போகும். அதை பண்ணக்கூடாது. அது அன்னைக்கு பண்ணாங்க, இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்கிறது என்னுடைய பார்வை. சரி, அப்புறம் இப்போ இந்த இடத்துல தான் பாரதிங்கிற மனுஷன் மிகப்பெரிய அளவில் வித்தியாசப்படுறாரு. அவருக்கு சனாதனங்கிற சமாச்சாரத்தை இருந்தாலும் கூட அவர் என்ன நல்ல பழைய சடங்குகளை தான் குறையிறார், வேண்டான்னு சொல்கிறார். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள், அவரோட பாடல்கள், அவருடைய உடைநிலை, இதெல்லாம் அந்த புத்தகம் நிறைய எழுதுகிறார்.
வாய் படிக்கலாம். இன்ன இதுவரைக்கும் வந்த பாரதி பற்றிய பார்வைங்கிறத விட இவர் வந்து வித்தியாசமாக ஒரு அக்கறையோட ஒரு கல்லூரிமான ஒரு ஆய்வுக்கட்டுரை தயாரித்து எப்படி பண்ணுவார் அப்படி பண்ணியிருக்காரு. அவ்வளவு அவ்வளவு நுண்மையாக. அப்புறம் இதுவரைக்கும் இருந்த வந்த ஆய்வு பண்ண அறிக்கையை காட்டணும். இது வந்து வித்தியாசமானது. அதனால தான் பேசணும்னு நான் இன்றைக்கி எடுத்துட்டேன். அப்புறம் என்னன்னு சொன்னால், பாரதியோட குணம் இருப்பார், யாருக்கும் கட்டுப்படாத குணம், தன்னிச்சையான குணம். அது வந்து இங்கிலாந்து அரசு இளவரசர் இங்கே வர்றார். அப்போ பாராட்டு இது வழங்குறார், கூப்பல் பாராட்டு கவிதை ஒன்று. அந்த கவிதை வந்து அந்த ஜி சுப்ரமணியன் ஒரு பத்திரிகை எழுதியிருப்பார். அவர் சொல்லி அவர் அவர் வந்து மிதவார் தேசபுரணி கொண்டு ஐயாங்க. அவர் சொல்லித்தான் அந்த பாட்டு எழுதுனாங்க என்று சொல்லி போட்டு பாரு. அதில் வந்து அவரை ரொம்ப பாராட்டிகள் இருக்காங்க இங்கிலாந்து அரசர். ஆனால் அந்த சமயத்தில் சொல்கிறாரு, நீங்கள் எப்படியெல்லாம் இந்த இந்தியாவை மாற்றிருக்கீங்க, பழங்க வந்து எப்படி மீட்டெடுத்துருக்கீங்க இந்தியா இந்தியா. பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்ததுனால என்ன மாற்றங்கள் இந்தியாவில் வந்துச்சு, நீங்கள் வந்ததுனால தொழில்கள் முன்னேறிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயவாதிகளை பாருங்கள், அவன் பண்ணுற அந்த அடாவடித்தனங்கள்லாம் குறைஞ்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஒரு புதிய விளைச்சதை காட்டுவீங்க நல்லா எழுதுறாங்க. உண்மைதான். நீங்கள் ஒன்று வந்து இந்திய பிரிட்டன் அரசுங்கிறத வேற, பிரிட்டனிலிருந்து இங்கிலாந்துலேருந்து வந்த கிறித்துவ அமைப்புகள்ங்கிறத வேற. அவங்க வந்து நிறைய பள்ளிகள் தொடங்கினாங்க, பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த மேல்தட்டு வர்க்கத்துக்கு அந்த அதை கேட்டு மக்களுக்கு கல்விங்கிறப்ப தான் போச்சு. அவங்க வரலாச்சுன்னா கல்வி நம்ம கிடச்சிருக்காரு. இவங்க அரசு சம்மந்தமாக பேசியிருந்த அரசு இங்கிலாந்து அரசு பேசினாங்க. இந்திய இங்கிலாந்துலேருந்து வந்த அந்நிய கிறித்தவ சமயங்களுக்கு பாருங்கள், நம்ம சமயம் பண்ண சமாச்சாரம்லாம் அவங்க பண்ணாங்க. இல்லைன்னா கீழ் நம்ம சாதாரண கீழ் ஜாதி பார்க்கல படிச்சு முடியாது, பேங்க் கூட போட்டு போக முடியாது. அவன் வந்ததுக்காக பேங்கே போட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமத்தில் செருப்பு போட்டு போக முடியாது. ஒரு ஒரு மனுஷன் கிறித்தவன் ஆகிட்டாங்கன்னா செருப்பு போடுறான், இன்பம் நிற்கிறான், அவனுக்கான ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். இதையெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நான் பார்க்கணும். அப்படிப்பட்ட அது ஆச்சங்களெல்லாம் பாரதி வரவேற்றார். நீங்கள் வரலாச்சுன்னா இது நடந்திருக்காரு. இன்னொன்று, இந்த சனாதனங்கிறது எவ்வளோ தூரம் மனுஷனை கெடுத்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசாச்சுன்னா, ஆஸ்துரை வாஞ்சி கேள்வி படிச்சுருந்தேன், ஆஸ்துரை படிச்சுக்கல. இந்த ஆஸ்துரைங்கிறவன் ஆசுரை இந்த ஆசுரை குறைங்கிற சமாச்சாரம் இப்படி நடந்துச்சு கேட்டீங்கன்னா, ஒரு சமயத்தில் வந்து ஆஸ்பத்திரி வர்றாரு, ஊருக்குள்ளே போகிறாரு. அப்போ என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன பொண்ணு பிரசவ மேலே வந்து துடிச்சிட்டு அழுதுட்டு ஒரு வீட்டில். இவர் வந்தவர் துணைக்கு வந்தவன் கூட இவர் வந்த போய் அதை என்னென்னு பார்த்து, ஏன் அது இருக்கிற என்ன சத்தம் வந்து போய் பார்த்துன்னா, அந்த மனசு உள்ளவங்க பார்த்துட்டு வந்து ஒரு அம்மா வந்து பிரசவம் ஏதாவது அழுதுட்டுருக்குது துடிச்சுட்டுருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆஸ்பத்திரி கேட்குறாரு, ஏன் வந்து இன்னும் மருத்துவமனைக்கு கூட்டு போகாமல் வச்சுட்டு இருக்காங்கன்னு கேட்குறாரு.